வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் திருவாரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு காராடை. அதுக்கு ஹாஃப் கப் இட்லி அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கேன். த்ரியாஸ் இதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் தேவைப்படுது, ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு. இதை நல்லா பொடியாக அரிஞ்சுக்கணும். முதல்ல இட்லி அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு மரவள்ளிக்கிழங்கு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் மிளகாவும் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கணும். கார அடைக்கி தாளிக்கிறதுக்கு ஆனியனை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பில்லை, ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இது நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். ஆனியன் வதங்கி ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை அடமாவில் சேர்க்கணும். கார அடமாவுக்கு ஊர்ன இட்லி அரிசி, ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சோம்பு, இது மூணுத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சாச்சு. மரவள்ளிக்கிழங்கை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த அரிசி மாவோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சாச்சு. தேவையான அளவு சால்ட் சேர்த்து அரைச்சிக்கணும். ஹாஃப் கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அரைச்ச மாவு, வதக்கின வெங்காயம், கருவேப்பிலை மூணுத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். வடமாவு ரெடி. இதில் காரம் உப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவியிருக்கேன். இது இப்போ அடை சுடுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. காரக்கிழங்கு அடக்கி மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு தோசைக்கல்ல காய போட்டிருக்கேன், இதில் ஊற்றணும். கொஞ்சம் திக்காக ஊற்றணும். இது மேலே நல்லெண்ணெய் விடணும். இப்போ நல்லா ஒரு சைடு வெந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி போடணும். இதாக நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணணும். கார அடை இந்த சைடும் வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பார்த்தா தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்திருக்கு. டேஸ்டியான அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். வேணும்னா தேங்காய் சட்னி, வெல்லம், வெண்ணெய் எது வச்சு வேணாலும் சாப்பிடலாம். பட் பிளெயினாகவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக செய்யலாம் இந்த அடையை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.